ஹாய் நண்பா, நம்ம கிட்ட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க மினி ஏர் கூலர் பண்ண. ஸோ அவங்களுக்காக தான் நண்பா இந்த வீடியோ. ஸோ இப்போ நம்ம வந்து மினி ஏர் கூலர் பண்ணதுக்காக நான் ஒரு டப்பா எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் டிசி மோட்டர் எடுத்திருக்கேன் நண்பா. இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான டிசி மோட்டர், பவர்ஃபுல்னா ரொம்ப ஸ்பீடாக சுற்று நண்பா. ஸோ அதனால தான் இந்த டிசி மோட்டர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் டிசி மோட்டர் அந்த டப்பாவோட மூடியில் மாட்டதுக்காக அந்த டப்பாவில் ஓட்ட போட்டுக்கிறேன். ஸோ அதுக்காக மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் நண்பா. இப்போ நான் வந்து மார்க் பண்ண இடத்துல நான் கட்டர் யூஸ் பண்ணி வெட்டி எடுத்துக்கிறேன் நண்பா. வெட்டும் போது பார்த்து ஜாக்கிரதையாக வெட்டி எடுத்துக்கோங்க நண்பா. இப்போ நம்ம வந்து பக்காவாக வெட்டி எடுத்தாச்சு. நம்ம போட்ட ஹோட்டலில் டிசி மோட்டர் ஏற்ற போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து நல்லா ஸ்டெடியாக இருக்கிறதுக்காக க்ளூகன் யூஸ் பண்ணி நல்லா ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ப்ரொப்பலர் எடுத்திருக்கேன். அந்த ப்ரொப்பலரை டிசி மோட்டரோட ஷாஃப்டோட சேர்த்து நான் ஏற்றி வச்சுக்கிறேன் நண்பா. டைட்டாக ஏற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம மூடியில் நிறையா ஓட்டா போட்டுக்கிறேன் நண்பா, ஏன்னா ஏர் சர்க்குலேஷனுக்காக தான். ஸோ நீங்களும் ஓட்டை போட்டுக்கோங்க நண்பா. நான் இப்போ வந்து சால்ட்ரி காயின் யூஸ் பண்ணி ஓட்டை போடுறேன். உங்களுக்கு வேணால் கம்பியை சூடு பண்ணி கூட ஓட்டை போட்டுக்கோங்க நண்பா. நண்பா இப்போ நம்ம வந்து பக்காவாக ஓட்டை போட்டு வச்சாச்சு. இப்போ நம்மளோட மூடியை நான் பழையபடியே நம்ம டப்பாவில் டைட் பண்ணி வச்சு பார்ப்போம், கரெக்டாக இருக்குதானே. இப்போ நம்மளுக்கு வந்து பக்காவாக இருக்குது. இனி நான் வந்து ஒரு மூடி எடுத்திருக்கேன் நண்பா. இந்த மூடிக்கு நடுவில் நான் வந்து ஓட்டை போட்டுக்கிறேன். ஸோ அதுக்காக சால்ட்ரி காயின் யூஸ் பண்ணி நான் ஓட்டை போட்டுக்கிறேன் நண்பா. இப்போ நான் வந்து நடுவில் வெட்டி எடுத்திருக்கேன் நண்பா. அதுக்கப்புறம் பர்ஃபெக்ஷனுக்காக நான் சாண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்மளோட மூடியை நான் வந்து கரெக்டாக நம்ம டப்பாவில் வச்சு நம்ம பிளேஸ் பண்ணோம். ஏர் கூலரில் சில்லுன்னு காற்று அது வழியாக தான் போகும். ஸோ அதுக்காக நான் வந்து ஓட்டை போட்டுக்கிறேன் நண்பா டப்பாலையும். ஸோ அதுக்காக மார்க் பண்ணி சால்ட்ரி காயின் யூஸ் பண்ணி ஓட்டை போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து போட்ட ஓட்டைக்குள்ளே நம்மளோட மூடியை ஏற்று நம்ம வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன் நண்பா. இப்போ நம்மளோட மூடியை பழையபடியே வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து HW பேட்டரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதை ஒட்டி வைக்கிறதுக்காக டபுள் சைட் டேப்பும் வச்சு நான் ஒட்டிக்கிறேன் நண்பா. இப்போ நம்ம வந்து நம்ம டிசி மோட்டருக்கு பவர் கொடுக்கறது இந்த HW பேட்டரி தான். உங்களுக்கு வேணால் ரீசார்ஜபிள் பேட்டரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக நான் வந்து 9V பேட்டரி கனெக்டர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 9V பேட்டரியோட பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எதுன்னு பார்த்து நீங்கள் வந்து மோட்டரோட சால்டிங் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக காற்று போகும் நண்பா, ப்ரொப்பலர் கரெக்டாக சுற்றும். இப்போ நம்ம HW பேட்டரியோட நம்ம கனெக்டர் வந்து ஒரே ஒரு பின்ல தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது பின்ல கனெக்ட் பண்ணும்போது நம்மளோட மோட்டர் சுற்றும் நண்பா. ஸோ நீங்களே பார்க்கலாம், இதுதான் நம்மளோட சுவிட்ச் மாதிரி ஆக்ட் ஆக போகுது நண்பா. இப்போ நம்மளுக்கு வந்து காற்று வருது, ஆனால் கூலிங்காக வரணும்னா நம்ம கிட்ட ஐஸ் வேணும் நண்பா. ஸோ அதுக்காக ஐஸ் போட்டு ஐஸ் கியூப்ஸ் நம்ம உள்ளாக்க போட்டிருக்கேன் டப்பாக்குள்ள. பேட்டரியிலேருந்து மோட்டருக்கு கனெக்ஷன் கொடுக்கும்போது நீங்களே பாருங்கள், நம்ம மோட்டரில் சுற்றுது, ப்ரொப்பலர் சுற்றுது, அதுக்கேற்ற மாதிரி காற்றும் வருது நண்பா. நல்லா பவர்ஃபுல்லாக நல்லா சில்லுன்னு தான் நண்பா காற்று வருது, உண்மையாகவே சில்லுன்னு காற்று வருது. நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராகவே ஒர்க் ஆகும் நண்பா. இப்போ நீங்களே பார்க்கலாம், நம்ம டிஷ்யூ பேப்பரை அந்த மூடிக்கிட்ட கொண்டு போகும்போது நீங்களே பாருங்கள் அந்த டிஷ்யூ பேப்பர் பறக்கிறத. ஸோ அதனால் ஏன்னா அந்த சைட்லேருந்து காற்று வருது நண்பா, சில்லுன்னு காற்று வருது, ஏன்னா ஐஸ் இருக்கிறதுனால. ஸோ இதுதான் நண்பா நம்மளோட மினி ஏர் கூலர் வீடியோ. பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. Road to 1 million subscribers. Shmi Vishnu Hadda signing out.